இனிய இயேசுவே, தங்களுடைய உரிமைகளையும் மனித மாண்பினையும் இழந்து வாடுகின்ற அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். எங்களது இந்த அசிங்கமான செயல்களை நினைத்து மனம் வருந்துகின்றோம். இந்த கொள்ளை நோயினால் வாழ்க்கை சிதைக்கப்பட்டு அடிப்படை உரிமைகளை இழந்து தவிக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களை உமது அன்பினால் அணி செய்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்து நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். பாதையில் தொடரட்டும் எமது வாழ்க்கை பயணமே, இயேசு தெய்வமே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். 11 நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செலுத்துகின்றோம். இயேசுவின் கரங்களில் ஆணிகள் அறைந்த போது அவர் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருக்க வேண்டும். இந்த பாவிகளுக்காக தந்தை கடவுளின் அன்பும் இயேசுவின் அன்பும் ஒருங்கிணைந்த நிலையில் வெளிப்படுத்தப்படும் காட்சி இது. கடவுளின் அன்பு தன் மகனை சிலுவையில் அறைய செய்தது. மகனின் அன்பு நமக்காக மரித்தது. கடவுளையும் இயேசுவையும் விட வேறு யாராலும் வலியையும் வேதனையையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஜெபம். ஓ இனிய இயேசுவே, இன்று இந்த வைரஸ் உலகையே சிலுவையில் அறைந்துவிட்டது.